வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட மாசா ஐஏஎஸ் அகாடமிலிருந்து நம்ம வந்து ஃப்ரீடம் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் நம்மளோட கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த ஆஃபர் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நம்ம வந்து உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. ஸோ ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸாக்டாக ரயில்வே எக்ஸாமுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சரியா? ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மண்டேலேருந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரியா? மண்டேலேருந்து நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது 19ஆம் தேதி. ஸோ 19/8/2027 யாராவது இந்த பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா, இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 9384178 10, சரியா? ஸோ 1300 வந்து நம்ம ஃபீஸுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம 1100க்கு வந்து கொடுக்குறோம். ஃப்ரீடம் ஆஃபரில் உங்களுக்கு 1100க்கு வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம கொடுக்குறோம். யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த 1100 பே பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த டிஜிட்டல் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம டிஜிட்டல் கிளாஸும் 2.0 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்ச் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபீஸு, நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து உங்களுக்கு 2000 ஆயிரும், சரியா? ஸோ இது நிறைய நாங்கள் அப்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கிறதே நிறைய அப்டேஷன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, இது 3-5 நாள் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிடியூட் டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து ஜிகே டாபிக் இருக்கும், இல்லைனா சயின்ஸ் டாபிக் இருக்கும், ஜிகே இல்லைனா சயின்ஸ். ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஆப்டிடியூட் டாபிக் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் ஜிகே சயின்ஸ் இருக்கும். ஃப்ரைடே வந்து ரீசனிங் டாபிக். ஸோ ஒரு 1 வீக் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்டிடியூட் இருக்கும், 1 ரீசனிங் இருக்கும், 2 சயின்ஸ் ஜிகே இருக்கும், சரியா? சயின்ஸ் இருக்கும், எதர் சயின்ஸ் இல்லைன்னா ஜிகே இருக்கும், சரியா? ஸோ இந்த 5 டாபிக் நீங்கள் படிச்சுட்டு சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், சண்டே வந்து வீக்லி டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரெகுலராக படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், சரியா? ஸோ அது மட்டும் கிடையாது, ஆப்டிடியூட் நீங்கள் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுக்குறோம், 25 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி நம்ம ஆப்லேயே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது ஜிகேவாக இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் கொடுக்குறோம், நெக்ஸ்ட் டே வந்து டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ என்னால் கன்சிஸ்டண்டாக படிக்க முடியல, ரெகுலராக எனக்கு வந்து ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ச்சில் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு மட்டும்தான். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? அதே மாதிரி நம்ம ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்லைனோட நியூ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட மாசா குருகுலம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் கேம்பஸ், சரியா? ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 23 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்ருக்காங்க ரயில்வே எக்ஸாம் மட்டும். ஸோ வந்து உங்களால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியல, நாங்கள் நிறைய நேரம் படிக்கலாம், எந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, படிப்பு 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 மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து கன்னியாகுமரி மார்த்தாண்டம், சரியா? நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டமில் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ யாருக்கு தேவை வேணாலும் எப்போ வேணாலும் வந்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இந்த விஷயத்த யாருமே சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ பெரிய அகாடமி சொல்ல மாட்டாங்க. ஸோ டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, எங்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க, படிக்கிறாங்கல்ல ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல கொடுக்க முடியாத குவாலிட்டியா எங்களால நிச்சயமா கொடுக்க முடியும், ஏன்னா இது என்னோட டைரக்ட் கண்ட்ரோல் இந்த இன்ஸ்டியூட் நடக்குது. கிட்டத்தட்ட 10+ ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக நாங்க என்ன பண்றோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஸோ கம்ப்ளீட் R&D டீம் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ, பிரிண்ட் வேணுமா உடனே நீங்க வாங்கிக்கலாம், 24/7 எப்போ வேணாலும் நீங்க படிச்சுட்டே இருக்கலாம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. மொபைல் போன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே இங்கே ஸ்டாஃப் இருப்பாங்க, சரியா? ஃபுல்லாமே கூடவே ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ உங்களால மொபைல் போன்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ண முடியாது, டவுட்ஸ் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், முக்கியமாக இருக்கக்கூடிய உங்கள் மேக்ஸ் டவுட்ஸ் எப்போ வேணாலும் நீங்கள் படிக்கலாம் கேட்டுக்கலாம், ஏன்னா ஸ்டாஃப் எப்போவுமே 24/7 அவைலபிள் எப்போவுமே இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த இது வந்து வெளியில் எல்லாருமே 18,000 20,000 வாங்குறாங்க, ஆனால் நம்மளோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 தான் நாங்கள் வாங்குறோம்.
ஸோ இது வந்து ட்ரைனிங் டில் ஜாப், நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் சரியா. ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி 4500, ஃபுட்டு ப்ளஸ் அக்காமடேஷன் ரெண்டும் சேர்த்து எல்லாருமே 6000-7000 வாங்கிட்டு இருக்காங்க சரியா. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த ஆஃபர் ஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் பேட்சுக்கு இந்த 10000 கண்டிப்பாக இருக்காது சரியா. ஸோ இதோட நியூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, 26/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. யாராவது ஏஎல்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை டெக்னீஷியன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், ஸோ நீங்கள் கூட இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸாமும் கண்டிப்பாக இந்த 3 மந்த் நிச்சயமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏஎல்பி டெக்னீஷியன் ரெண்டு எக்ஸாம்ஸ் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஆர்ஆர்பி ஜேஇ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை ஆர்பிஎஃப் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லையா, இல்லை நான் ஃபியூச்சரில் வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி படிக்கிறதா இருந்தால் கூட இந்த பேச்சில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரயில்வே எக்ஸாமோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் இருக்கும் சரியா, அது ரயில்வே எக்ஸாமுக்குன்னு இருக்கிற ஒரு ரயில்வே எக்ஸாம் அப்படின்னு இருக்கிற ஒரு எக்ஸாக்ட் பேட்டர்னான புக் சரியா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கோட புக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300. ஸோ இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கிறதா என்ன பண்ணுறோம், 250 கொடுத்துட்ருக்கோம் சரியா, வித் கொரியர் சார்ஜோட. 250 பே பண்ணிங்க அப்படின்னா புக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சரியா. ஸோ கொரியர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா அதை நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ உங்களுக்கு வந்து புக்கு, ஹாஸ்டல், அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இல்லை எந்தெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சா கூட இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, காண்டக்ட் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching.